So, actually, question number 14, 11th general math part of the program, exercise 10.2. இது வந்து நம்ம product rule, we are using the product rule. Product rule ஏற்கனவே தெரியும். D of UV equal to VU less plus UV less. அது என்னது D of UVW. இங்க வந்து 3 terms இருக்கு. இல்லையா? அதுக்கு அதே மாதிரி தான். UV, W dash, ஏதோ ரெண்டை வச்சுட்டு மூணாவது வந்து பண்ணலாம். Then, U, W, then V dash, then V, W, U dash. இதையும் எழுதுறோம். இதுல வந்து மாத்தி எழுதலாம். ஏன்னா addition subtraction அப்படிங்கிறப்போ சார் அடிஷன் மீன்ஸ் நம்ம மாற்றி எழுதுறதுனால தப்பு இல்லை. ஸோ இங்கிலீஷ்லே எழுதியும் இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லையா. ஸோ தென் யூ ஆர் ரைட்டிங் இங்கே டிஒய் பை டி எக்ஸ். இங்கே வேரியபிள் என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ரைட் கொசிஷன் எக்ஸ் இன்ட்டு டி பை டி எக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் தென் பிளஸ் காஸ் எக்ஸ் then d by dx of cosecant x. Yeah. U, V dash, U, V, U, W, V, W. Okay. So, in the cosecant x appear here, d by dx of cot x will be minus cosecant square x. Yes. D by dx of cot x equal to minus cosecant square, yes, this is the formula to be learned. Then plus cos x appear here. Then d by dx of cosecant x, cos. Then d by dx of cosecant x equal to minus cosecant x cos x. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். d by dx of secant x ஈக்குவல் டு இது இங்கே மைனஸ் வராது. சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இந்த ஃபார்முலா போன தவிர ஏதோ பார்த்துருக்கோம். இங்கே வந்து டி பை டி எக்ஸ் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் வந்து மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ கிளியர் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸ் இங்கே என்ன வரும் மைனஸ் வருமா தென் கொசிக்கன் க்யூப் எக்ஸ்னு வரும் தென் ப்ளஸ் இங்கே மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க மைனஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தென் இங்கே மீதி என்ன இருக்கு கொசிக்கன் எக்ஸ். இது வரைக்கும் நமக்குள்ளே ஒரு ஃபார்முலா. இதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன். கொசிக்கன் க்யூப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? 1/10 க்யூப் எழுதலாம். அதாவது அது எதுனாலும் நம்ம யூஸ் இல்லை இல்லையா. ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் சாரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ். பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தி கொசிக்கன் எக்ஸ்? 1/sin எக்ஸ். இது வந்து சைன் க்யூப் எக்ஸ் அப்படின்னு மாறும். சைன் க்யூப் எக்ஸ் காட் எக்ஸ் இதில் இதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆன்சர் என்ன வருது நமக்கு 14:1 the answer for this sin of mass is clear. So that எல்லாமே sin of mass is LCM வந்து sin x. So here you are writing 1/sin3x. So minus 1. இங்க டோட்டல் இங்க ஒரு ஸ்கொயர் இங்க ஒரு 1 இருக்கா. So what is LCM? sin 2x. அப்போ இங்க மேல மைனஸ் 1. இது அப்படியே காமனாக எடுத்துக்கலாம். ஓகே இது மைனஸ் காமனாக எடுத்து பிராக்கெட் போட்டு 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இங்கே மைனஸ் வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஆன்சர் ஃபார் திஸ் 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் டூ எக்ஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இது அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமாகும். ஸோ வி டூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.